விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுதூர் அருகே மனைவியை அடித்து கொலை செய்துவிட்ட கணவர் கண்ணீருடன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். கொலையின் பின்னணி என்ன? சந்தேகவெறி மனைவியை கொலை செய்ய வைத்துள்ளது. கொலைகார கணவர் கைதாகியுள்ள நிலையில் கோழிப்பண்ணையில் நடந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த நாச்சியார்புரம் பகுதியை சேர்ந்தவர்கள் அழகேந்திரன் அன்பரசி தம்பதியர். இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அதே பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வந்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று கிருஷ்ணன் கோவில் காவல் நிலையத்திற்கு கத்தி கதறியவாறு அழுது கொண்டே அழகேந்திரன் வந்துள்ளார். அழுது கொண்டே வந்தவர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் தன் மனைவியை தான் அடித்து கொலை செய்து விட்டதாக பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் மனைவியின் சடலம் தங்களின் கோழிப்பண்ணையில் கிடப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் கோழிப்பண்ணைக்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது அன்பரசி தரையில் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை மீட்ட போலீசார் அழகேந்திரனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அன்பரசி எப்போதும் செல்போனில் நண்பர்களோடு பேசி வந்துள்ளார். இதை பலமுறை அழகேந்திரன் கண்டித்துள்ளார். ஆனாலும் அன்பரசி தொடர்ந்து செல்போனில் நண்பர்களுடன் பேசி வந்துள்ளார். இதனால் மனைவி மீது சந்தேகமடைந்த அழகேந்திரன் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார்.